ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் மை லைஃப் நெக்ஸ்ட் டோர். ஃபர்ஸ்ட் நான் டைமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிக்கிறேன், பிகாஸ் ஆல்ரெடி வீடியோ லென்த் வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசினா இன்னும் லென்த்தி ஆகிடும் தான் நான் வீடியோ போயிட்டுருக்கும் போதே நான் பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, நான் இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டோம். அவங்க எனது மனையல்னு சொல்லி ஒரு அழகான ஒரு தமிழ் சேனல் வந்து நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் அவங்கள ஃபஸ்ட்டு நான் காண்டாக்ட் பண்ணேன். அவங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். அவங்க க்யூட்டாக ரொம்ப பப்ளியாக அழகாக பேசினாங்க. ஸோ அதில் அன்னிலேருந்து நான் அவங்களோட ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி நிறையா பேசினோம், சிமிலாரிட்டிஸ் நிறையா இருந்துச்சு எங்களுக்குள்ளே. ஸோ நாங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், ஏன் இந்த மாதிரி ஒரு 5 மினிட் மேக்கப் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு. பிகாஸ் ரெண்டு பேருமே மேக்கப் எதுலேயுமே போட்டிருக்க மாட்டோம் வீடியோஸில், பெருசாக ஒன்றும் எந்த ஒரு மேக்கப் எதுவும் போட்டிருக்க மாட்டோம். ஸோ அதை ஒரு வீடியோவாக ஏன் போடக்கூடாதுன்னு ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க சேனலில் ஒரு வீடியோ போட்டாங்க, 5 மினிட்ஸ் சேலஞ்சுன்னு. அண்ட் அதுக்கப்புறம் நான் இப்போ போடுறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்துட்டு போட்டுட்ருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக போட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோ 5 மினிட்ஸில் முடிய வேண்டியது, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப சாரி. நான் மேக்கப் போட்டு அவ்வளோ பழக்கம்லாம் இல்லை. ஸோ நான் ரொம்ப ஸ்லோவாக, சரி எதுவும் தப்பாகிடக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையாக போடுறேன். அண்ட் எல்லாம் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இனிமே இப்போது இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலுக்கு இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் இதுக்கப்புறம் நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அண்ட் ஸோ நான் கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆகிடுச்சு இதுலையே, அது லேட்டராக தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் இந்த மேக்கப் வீடியோ போட்டால், மேக்கப் போடும்போது இந்த வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும்னா இப்போது இதை எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இது நான் நேச்சுரல் லைட்லேயே, உங்களுக்கு தெரியும் நான் எந்த ஒரு லைட்டிங் செட்டப் எதுவும் போடல, என்னோட ரொம்ப நேச்சுரல் லைட்டிங்கில் தான் நான் பண்ணுறேன். அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு மேக்கப் போடும்போது. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனோட ஷேட் வந்துட்டு NC45 MAC-லேருந்து. நான் ரொம்ப ப்ரைட்டாகவும் எனக்கு வேணான்னு சொல்லி நான் எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து அவங்களோட ஸ்கின் டோன்லேயே ஷேடு சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ப்ரைட்டாக ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் ஜாஸ்தியாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியும். நம்மளோட ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு நேச்சுரலாக இருந்தால் தான் அது இன்னும் அழகாக தெரியும். ஸோ நம் ஃபவுண்டேஷன்லாம் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே கரெக்டாக நம்ம ஸ்கின் டோனுக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பேசிக் மேக்கப் தான் போடுறேன், ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஐலைனர், மஸ்காரா, அப்புறம் காஜல், அப்புறம் லிப்ஸ்டிக், இவ்வளோ தான் நான் போட போகிறது. ஸோ இந்த பேசிக் மேக்கப் போட்டாலே ஃபேஸ் நல்லா அழகாயிடும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும் நிறையா மேக்கப் போட்டால். ஸோ என்னோடய ஸ்டைல் வந்துட்டு நான் எப்போவுமே பேசிக்கான மேக்கப் தான் போடுவேன். அண்ட் நிறையா டெக்னிக்ஸ், நிறையா மெத்தட்ஸ்லலாம் நிறைய பேர் மேக்கப் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு ட்ரை பண்ண வராது. அண்ட் மோரோவர் எனக்கு அது சூட் ஆகாது ரொம்ப மேக்கப் போடுறது. ஸோ நான் எப்போ வெளியே போனாலும் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான மேக்கப் போட்டு தான் நான் போவேன். இப்போ வரைக்கும் நான் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் தான் போட்டுட்ருக்கேன் இவ்வளோ நேரம். எதுக்குமே நான் ப்ரஷ்லாம் எதுவும் யூஸ் பண்ண, நான் கையாலேயே எல்லாம் ஸ்மச் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணால் தான் சூட்டபிளாக இருக்கும், அப்போ தான் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ப்ரஷ்ஷு வச்சுலாம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நான் கையை வச்சு ஸ்மஜ் பண்ணிடுறேன், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கன்சீலர் போட்டுக்கோங்க.
நான் எனக்கு வந்துட்டு மெயினாக அண்டர் ஐலியும் ஐலிட்ஸ் மேலேயும் தான் ரொம்ப டார்க்காக தெரியும், அண்ட் நியர் மை மவுத் ரொம்ப அங்கே தான் ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் மட்டும் நான் கன்சீலர் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுன்றதுக்காகவே இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவசர அவசரமாக போடணும், இது ஃபஸ்ட்டு செட் ஆகணும். ஃபஸ்ட்டு கன்சீலர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் செட் ஆகணும் ஃபேஸில். அதுக்கெலாம் டைம் இல்லை. இப்போ நான் உடனே பவுடர் போடுறேன், ஃபேஸ் பவுடர். இந்த வீடியோ இப்போது பிளான் பண்ணி பண்ணோன்னு பண்ணலை. ஸோ டக்குன்னு டைம் போகுது, நான் எல்லாமே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் எல்லா மேக்கப் ஐட்டமும். ஸோ அது எடுக்கவே டைம் போகுது. இப்போ நான் வந்து ஐலைனர் போடுறேன், ஃபோன் பார்த்து தான் போடுறேன். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் வராது, எனக்கு இப்போது டைமும் இல்லை. ஸோ அதனால் நான் ஃபோன் பார்த்தே போடுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபோன் பார்த்து போடுறது, நான் இது வரைக்கும் அப்படி எனக்கு அது பழக்கம் இல்லை ஃபோன் பார்த்து போடுறதுக்கு. ஏதோ ஓகேவா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ மஸ்காரா யூஸ் பண்றேன். இந்த மஸ்காரா என்னோட ஃபேவரட். இது போட்ட உடனே நல்ல ஒரு லிஃப்ட் கொடுக்கும் ஐலாஷஸ்க்கு. இதுவும் மேக்லேருந்து தான். அப்பர் லிப்பில் இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன், ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது மேக்கப் போட்டதுக்கப்புறம். அந்த வீடியோ ஹேர் ரிமூவல் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், டைமர் தான் நீங்கள் அதையும் பாருங்கள். அந்த மெத்தட் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே என்னோடய அப்பர் லிப் அண்டு சைடில் ஃபேஸ் சைடில் இருக்கிற ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போது நெக்ஸ்ட் நான் காஜல் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரம் மேக் தான், எக்ஸப்ட் அந்த செட்டிங் பவுடர். அது மட்டும் ஃபிட்மீல வந்து நான் வாங்கியிருக்கேன். தமயந்தி ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டுமே அவங்க 6 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க, நான் இன்னும் போட்டுகிட்டே இருக்கேன். தமயந்தி நீங்கள் தான் வின் பண்ணிட்டீங்க இந்த சேலஞ்சு. அடுத்து நீங்கள் என்ன சேலஞ்ச் சொல்கிறீங்களோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம், ஓகேவா? அவங்களோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதையும் செக் பண்ணுங்கள். அவங்க நல்லா க்யூட்டாக பேசுவாங்க. அவங்க நிறைய ரேண்டம் வீடியோஸ், வ்ளாக்ஸ், ஹோம் ஆர்கனைசேஷன் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய போட்டு நான் பார்த்துருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி. இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா ஃபன் சேலஞ்சஸ் பண்ணுவோம்னு நம்புகிறேன். இதுதான் என்னோடய மேக்கப் லுக். இந்த லிப்ஸ்டிக்கோட முடிஞ்சுது. டஸ்கி ஸ்கின்னில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த லிப்ஸ்டிக் ஷேட் நல்லாயிருக்கும், சூட்டபிளாக இருக்கும். ஸோ ஒரு வழியை முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Bye.